வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வழியாகக்கூடிய உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் இள நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 29 ஏப்ரல் மாதம் 2022 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே நேற்றும் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்திலே நேற்றைய தினம் தொழிற்சங்கங்கள் தங்களுடைய பணி பகிஷ்கரிப்பிலே ஈடுபட்டிருந்தார்கள். அது வெற்றி அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் நாடு முடங்கியதாகவும் போக்குவரத்துக்கள் ஸ்தம்பிதமடைந்ததாகவும் நேற்றைய செய்திகள் மூலமாகவும் நேற்றைய பார்வைகள் மூலமாகவும் அறியக்கூடியதாக அமைந்திருந்தது. இதே நேரத்திலே நேற்றைய தினம் முக்கியமான கூட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதன் போது முக்கியமான விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நாட்டிலே அரசியல் மாற்றம் தொடர்பாக மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில் எவ்வாறு அரசியல் தலைவர்கள் முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ரீதியிலே இன்றைய பத்திரிகைகள் எவ்வாறான செய்தியை தாங்கி வந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே உதயன் பத்திரிகை, உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது பதவி விலகாவிடில் அந்நாடு மீள முடங்கும் தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. தொழிற்சங்கங்கள் ராஜபக்சக்களுக்கு காலக்கேடு கொடுத்திருக்கிறது. இதே நேரத்திலே நேற்றைய போராட்டம் வெற்றி என அறிவித்திருக்கிறார்கள். அடம் பிடித்தால் தொடர் போராட்டம் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டு அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. போராட்டத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம், அதாவது இந்த முடக்க நிலையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது. ராஜபக்சக்களுக்கு இந்த அரசு உடனே பதவி விலக வேண்டும், ராஜபக்சக்களும் இந்த அரசும் உடனே பதவி விலக வேண்டும். அவ்வாறு விலகாவிடின் எதிர்வரும் 6ஆம் தேதி வீதிக்கிறங்கி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு ராஜபக்சக்களை விரட்டும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதியும் ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினருமாக இருக்கக்கூடிய வசந்த சமரசிங்க தொழிற்சங்கங்கள் சார்பிலே அரசுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவும் அவர் தலைமையிலான அரசும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நாடு தழுவிய ரீதியிலே நேற்று பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதிபர், ஆசிரியர்கள், தொழிற்சங்கங்கள், மின்சார சபை ஊழியர் சங்கங்கள், சுகாதார தொழிற்சங்கங்கள், துறைமுக ஊழியர் சார் தொழிற்சங்கங்கள், தபால் துறை சார் தொழிற்சங்கங்கள், பொருளாதார மத்திய நிலையங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், வங்கிசார் தொழிற்சங்கங்கள் உட்பட மேலும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்துக்கு ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தன. பொருளாதார மத்திய நிலையங்கள், தொழில் பேட்டைகள் எனவும் பல்வேறு விடயங்களும் நேற்றைய தினம் மூடப்பட்டிருந்தன. வர்த்தகர்களும் வர்த்தக நிலையங்களும் நிலையங்களை மூடி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அரசு மற்றும் 50% தனியார் பஸ் சேவைகளிலே நேற்றைய தினம் அவர்கள் 50% சேவைகளில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. நேற்றைய தொழிற்சங்க நடவடிக்கை வெற்றி அளித்துள்ளது என தொழிற்சங்க பிரமுகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜபக்ச குடும்பமும் இந்த கள்ள அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும், மக்கள் தமக்கு தேவையான ஆட்சியை முன்னெடுக்க இடமளிக்க வேண்டும், இல்லையேல் பதவியில் இருந்து விரட்டும் வரை நடவடிக்கை 6ஆம் தேதி ஆரம்பமாகும் என்றும் ஆட்சியாளர்களை 7 கடல்களை தாண்டி சென்றாலும் விடமாட்டோம், கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீள நாட்டுக்கு கொண்டு வருவோம் என வசந்த சமரசிங்க குறிப்பிட்டதாக அந்த செய்தியிலே தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே மே மாதம் முதல் உதயன் பத்திரிகை தன்னுடைய விலையை அதிகரித்திருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி மேலும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காகிதாதிகள் மற்றும் ஏனைய பொருட்களுடைய விலை உயர்வும் எரிபொருள் வெளியேற்றங்களும் இந்த விலை அதிகரிப்பிலே தாக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 40 ரூபாவுக்கு அதிகரிக்கப்பட்டு குறுகிய காலத்துக்குள்ளே மீண்டும் 50 ரூபாவுக்கு அதிகரிக்க வேண்டிய நிலைமைக்குள்ளே இப்பொழுது பத்திரிகைகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. சுதந்திர கட்சி திடீர் குத்துக்கரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியை சந்திப்பார்கள் என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விடுத்த அழைப்பை ஏற்று அவருடன் இன்று பேச்சு நடத்துவதற்கு சுதந்திர கட்சி உட்பட 11 கட்சிகளுடைய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளன. சுதந்திர கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனுடைய இல்லத்திலே நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த நாட்களிலே சுதந்திர கட்சி அரசிலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயற்பட ஆரம்பித்திருக்கின்ற பொழுது சாந்த பண்டார என்பவர் அரசினால் மறைமுகமாக பின்கதவால் அழைக்கப்பட்டு அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டது. சுதந்திர கட்சி இதனை எதிர்த்திருந்தது. அதே நேரத்தில் சுரேந்திர ராகவன் அவர்களுக்கும் இது தொடர்பான ஒரு பதவி நிலை வழங்கப்பட்டிருந்தது. இதனால் சுதந்திர கட்சி தெரிவித்திருந்தது, இந்த இருவரையும் பதவி விட்டு நீக்கினால் மாத்திரமே நாங்கள் பேச்சுக்கு வருவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் அவர்கள் பேசுவதற்காக சென்றிருக்கிறார்கள்.
ஆர்ப்பாட்டத்திலே ஒருவர் மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. காப்புத்தொலையிலே நேற்று நடாத்தப்பட்ட அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட ஒருவர் ஆர்ப்பாட்ட களத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். ஆர்ப்பாட்டத்தின் போது சோர்வுற்ற அவர் வீதியின் அருகே அமர்ந்திருக்கிறார். அவ்வாறே அந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் தொடர்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உணர்வெழுச்சியுடன் சில கருத்துக்களை முன்வைத்ததையும் நேற்றைய காணொலிகள் மூலமாக பார்க்க கிடைத்திருந்தது. இதே நேரத்திலே புதுக்காட்டு சந்தையிலே விபத்தில் ஒருவர் சாவடைந்திருக்கிறார். பழைய புதுக்காட்டு சந்தியிலே நேற்று நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உடுத்துறை வடக்கைச் சேர்ந்திருக்கக்கூடிய நாகேந்திரன் ஜெகன் என்பவரே இவ்வாறு வீதி விபத்திலே உயிரிழந்திருக்கிறார். உடமையில் கஞ்சா வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பதவியை விடவும் பாசமே முக்கியம், மகிந்தவிடம் கோடபாய உருக்கம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அண்மை நாட்களாக அமைச்சரவை புதிய அமைச்சரவை உருவாக்கம் ஒன்று இடம்பெற இருப்பதாகவும் அது அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கியதாக அமையும் என்றும் ஜனாதிபதியும் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பிரதமர் பதவி விலக வேண்டிய இந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார். இந்த நிலையத்திலே பிரதமர் தெரிவித்திருந்தார், அவர் என்னுடைய இளைய சகோதரன், இருந்தாலும் அவர் ஜனாதிபதி, அவருக்குரிய மரியாதையை நான் கொடுப்பேன், ஆனால் அவர் ஒருபோதும் என்னை பதவி விலகுமாறு கோரவில்லை, இனியும் கோர மாட்டார் என்று தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் இவ்வாறான ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவே பதவியில் இருந்து விலகுமாறு நான் ஒருபோதும் கோரவில்லை. பதவி உட்பட ஏனைய எல்லா விடயங்களும் எனக்கு எனது மூத்த சகோதரர் எல்லா விடயங்களுக்கும் முக்கியம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டத்திலே ஜனாதிபதி தலைமையிலே நேற்று ஜனாதிபதி மாளிகையிலே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அதிலே நாட்டிலே அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள், பொருட்களுடைய விலையேற்றம் உட்பட பல விடயங்கள் தொடர்பிலே ஆராயப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இடைக்கால அரசு தொடர்பிலே கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான கலந்துரையாடலை இராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ ஆரம்பித்து வைத்திருந்தார். இதற்கு ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டி ஆராய்ச்சி கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். மொட்டு கட்சியின் ஆட்சிக்கே மக்கள் ஆணை வழங்கினார்கள், இடைக்கால அரசுக்கு அல்ல என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் பிரதமர் பதவிக்காக டலஸ் அழகப்பெரும சூழ்ச்சி செய்கிறார் என டலஸ் அழகப்பெரும மீது சரமாரியாக விமர்சன கணைகளையும் திசகுட்டி ஆராய்ச்சி தொடுத்துள்ளார். இதன்போது குறுக்கிட்ட பிரதமர் மஹிந்த, டலஸ் அழக பெருமையே எனக்கு நன்கு தெரியும், நான் தான் அவரை அரசியலுக்கு கொண்டு வந்தேன், ஒளிந்திருந்து தாக்கும் அல்லது முதுகில் குத்தும் நபர் அவர் அல்ல என டலஸுக்காக பிரதமர் குரல் கொடுத்த சம்பவமும் நேற்றைய தினம் பதிவாகி இருந்தது. இதே நேரத்தில் ஏனைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். தஞ்சம் கோரி சொன்னதாக நாடகமாடியோர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், போதைப்பொருள் குற்றவாளிகள் என கண்டுபிடித்தது தமிழக போலீஸ் என்று தரப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சம் காரணமாக இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்கள் அல்லது தஞ்சம் கோரி செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது அதிகரித்து வருகிறது. இந்த நேரத்திலே போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அதனை கடத்தக்கூடியவர்களும் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். இதனை தமிழக போலீசார் கண்டுபிடித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே டக்ளஸ் உள்ளிட்ட அமைச்சர்களும் ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டும் என்று ஈபிடிபியின் ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய சபையிலே தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் இன்றைய முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நாட்டிலே மருந்து இல்லை, உனக்கு எதுக்கு விருந்து என்று அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கிய யாழ் மருத்துவபீட மாணவர்கள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். பதாதைகள் தாங்கியவாறு அவர்கள் பேரணியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழிலே இளைஞர்களை அச்சுறுத்தி நூதனமான முறையிலே கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. அதிலே இருவர் சிக்கியிருக்கிறார்கள். போலீசார் இப்பொழுது அது தொடர்பான தீவிர விசாரணைகளிலே ஈடுபட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய நுட்பத்தை பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் அந்த இளைஞர்களிடம், குறிப்பாக சில இளைஞர்கள் வீதியில் பயணிக்கும் பொழுது அவர்களை சென்று மறைத்து எனது சகோதரியோடு தொலைபேசியிலே பேசுகிறாய், அதே நேரத்தில் என்னுடைய சகோதரியுடைய புகைப்படத்தை என்னுடைய பேர்ஸிலே வைத்திருக்கிறாய் என்று அவர்களை அவர்களுடைய பேர்ஸை பார்ப்பது போல பறித்து பின்னர் அந்த அவர்களுடைய தொலைபேசியையும் பறித்து அங்கிருந்து தப்பி ஓடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு நான்கு இடத்திலே கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இப்பொழுது இருவர் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்தில் காணி சுவீகரிக்கும் முயற்சி மக்கள் எதிர்ப்பால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. போராடிய மக்களுக்கு எஸ்டிஎஃப் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறது. ஊர்காவல்துறை கரம்பன் மேற்கிலே பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை
கடற்படை முகாமுக்காக கையகப்படுத்த நேற்றெடுக்கப்பட்ட முயற்சி பொதுமக்களுடைய எதிர்ப்பால் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அண்மையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது இது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. கடற்படை மற்றும் இராணுவத்தினர் காணிகளை அபகரிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஜனாதிபதி தெரிவித்திருந்தார், அது எனக்கு தெரியாது என்று. அதே போல பிரதமரும் தெரிவித்திருந்தார், அவர்களை நாங்கள் இவ்வாறு காணி சுவரிப்பை நிறுத்த சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சம்பவம் நேற்றும் பதிவாகி இருக்கிறது. ரம்புக்கணி சம்பவம், 4 போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேகாலை ரம்புக்கணியிலே மக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திய சம்பவம் தொடர்பாக அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி மற்றும் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய அணியில் இருக்கக்கூடிய மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களையும் கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்துமாறு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பலர் திடீர் உபாதைகளை காரணம் காட்டி மருத்துவமனைகளிலே தங்கி சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, நாடு செயலிழந்தது என்றும் இல்லாதவாறு அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம் என்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டங்களின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய தலைமையிலான அரசை பதவி விலக கோரியும் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை கண்டித்தும் நேற்று பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. 1000க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பிலே ஈடுபட்டதால் நாடு முற்றாக செயலிழந்ததோடு நாட்டினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ராஜபக்சவினால் வங்குரோத்து நிலைக்கு நாடு சென்றுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். ராஜபக்ச குடும்பம் 10 மாதங்களிலே நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு இட்டுச் சென்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசிய வளங்களும் தேசிய சொத்துக்களும் திருடப்பட்டமையின் காரணமாகவே நாடு வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி இன்றைய முன்பகுதியிலே பதிவாகியிருக்கிறது. 550 கோடி பெருமதியிலான மருத்துவ பொருட்கள் இலங்கையை வந்தடைந்ததாக இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புதுக்காட்டிலே விபத்து, ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அனைத்து நெருக்கடிகளுக்கும் ஒரு மாதத்துக்குள் தீர்வென்று நிதியமைச்சர் மற்றும் நீதியமைச்சராக இருக்கக்கூடிய அலி சஃப்ரி வாக்குறுதி அளித்திருக்கிறார். இதே நேரத்திலே நெருக்கடி தீரும் வரை நகரங்களுக்கு மட்டுமே எரிவாயு விநியோகம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளும் வரை நகரங்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே சமையல் எரிவாயு விநியோகிக்க தீர்மானித்திருப்பதாக லிட்ரோ நிறுவனத்துடைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் எரிபொருளுக்காக வரிசையில் நின்ற மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ரம்புக்கணி துப்பாக்கி பிரயோகம், போலீஸ் அத்தியாவசியர் உட்பட 4 கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய விளம்பரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக பதிவாகி இருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்கத்திலே ஆர்ப்பாட்டங்களால் அதிர்ந்தது இலங்கை என்று ஒரு முழு பக்கத்துக்குமான புகைப்படங்களோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜாழ் பல்கலைக்கழகத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டம் மற்றும் கண்டியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டம், அதே நேரத்தில் இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் யாழ்ப்பாணத்திலே நடத்திய ஆர்ப்பாட்டம் மற்றும் மட்டக்களப்பிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம், சீன மொழி பதாதைகளுடன் பவுனியாவிலே ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் புத்தளத்திலே சுழற்சி முறையிலே சத்தியகிரக போராட்டம் இடம்பெறுகிறது. அதே நேரத்திலே திருவோணமலை இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டங்களின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் தங்காலை பதுளை அதே போன்று பல்வேறு இடங்களிலுமே போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் இன்றைய உட்பக்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. பணி புறக்கணிப்பால் நாடு ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த ஸ்தம்பிதம் அடைந்திருக்கக்கூடிய பிரதேசங்களுடைய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம், சாவகச்சேரி, முருகண்டி, வவுனியா மற்றும் மன்னார் கொழும்பு ஆகிய இடங்களிலே வெறிச்சோடி இருக்கக்கூடிய அலுவலகங்கள், வீதிகள் போன்றவருடைய புகைப்படங்களும் இன்றைய தினம் விளம்பரி பத்திரிகையிலே உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. உள்ளூர் உற்பத்தியை வலுப்படுத்தாவிடில் விரைவில் உணவு நெருக்கடி, விவசாய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே சுரேன் ராகவன், சாந்த பண்டார இருவரையும் இராஜாங்க அமைச்சியில் இருந்து நீக்கினால் மட்டுமே ஜனாதிபதியுடன் பேச்சென்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்திருப்பதாக விளம்பரி பத்திரிகையில் செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்னதாக நாங்கள் உதயன் பத்திரிகையிலே பார்த்திருந்தோம், 11 கட்சிகளும் சுயாதீனமாக இயங்கக்கூடிய 11 கட்சிகளும் தங்களுடைய அழுத்தங்களை தெரிவித்ததை அடுத்து இப்பொழுது அவர்கள் ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு முன்வந்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே உட்பக்க செய்திகளிலே இருக்கக்கூடிய ஏனைய செய்திகளாக நேரடியாக முடிவெடுத்து மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்
நாமல் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அரச தலைவரை வீட்டுக்கு போக சொல்கிறார்களே, அப்போது பிரதமரும் வீட்டுக்கு போக வேண்டுமா? இது இன்று வந்தவை அல்ல. ஜிஆரை கொன்றுவிட்டு பலகையை அடித்தார்கள் என்கின்ற செய்திகளையும் அங்கே நாமல் ராஜபக்ச வெளிப்படுத்தியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, ஜனாதிபதி அரசு பதவி விலக கோரி லட்சக்கணக்கானோர் அணி திரள்வு, வேலை நிறுத்தம், ஹர்த்தால் மற்றும் பாரிய போராட்டங்களால் நாடு முடங்கியது என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. போராட்ட காலத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களாக அவை காட்சி அளிக்கின்றன. மக்கள் வெள்ளத்திலே அந்த புகைப்படத்திலே மக்கள் வெள்ளம் வெள்ளமாக தாரை தாரையாக செல்லக்கூடியவாறு அங்கே அந்த செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக நேற்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட வேலை நிறுத்தம், ஹர்த்தால் மற்றும் பாரிய போராட்டங்களால் அன்றாட நடவடிக்கைகள் முடங்கி நாடு முற்றுமுழுதாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது. இந்த போராட்டத்திலே நாடு முழுவதிலும் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அரசாங்கத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொலைகார அரசாங்கத்தை விரட்டியடிப்போம் என துணைப்பொருளிலே அரசு மற்றும் தனியார் துறையை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் நேற்றைய தினம் இவ்வாறு போராட்டத்தை முன்னெடுத்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே புதிய அமைச்சர்களுக்கான விசேட வர்த்தமானி வரவில்லை, குறிப்பாக விடியதானங்கள் குறித்து அமைச்சர்கள் தடுமாற்றம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. புதிய அமைச்சரவை கடந்த 18ஆம் தேதி பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்களுக்கான விடியதானங்கள் மற்றும் பொறுப்புகள் உள்ளடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்னும் வெளியிடப்படவில்லை. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுகளிலே புதியவர்களுக்கு அந்தஸ்துகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அமைச்சு பொறுப்புகளை வைத்து இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இடமளிக்கப்படவில்லை. ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்தவர்களுக்கு அந்த இடங்கள் வழங்கப்படாததால் இப்பொழுது அவர்களுக்கிடையே தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த கடமையை செய்வது தொடர்பான குழப்ப நிலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனைய முன்பக செய்திகளிலே அரசை கவிழ்க்க ஐக்கிய தேசிய கட்சி எதிர்ப்பு, நம்பிக்கையில்லாத பிரேரணைக்கு ஆதரவு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி என்னும் பொழுது வெறுமெனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களே இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலே பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவர் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார். இந்த நேரத்திலே ஐக்கிய தேசிய கட்சியானது தங்களுடைய கருத்தை இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்கள். அரசை கவிழ்க்க ஐக்கிய தேசிய கட்சியை எதிர்ப்பு என்று தெரிவித்திருக்கிறார்கள். இடைக்கால அரசு குறித்து பேச்சு, 40 பேர் கொண்ட சுயாதீன எம்பிக்கள் இன்று ஜனாதிபதியை சந்திக்க முடிவு என்கின்ற செய்தி அந்த சுயாதீன எம்பிக்களுடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. புதிய அரசாங்கத்தை அமைப்பது குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஜனாதிபதி தலைமையிலே இன்று இடம்பெற இருக்கக்கூடிய நிலையில் இதில் கலந்து கொண்ட 40 பேர் கொண்ட சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குழு பல்வேறு விடயங்கள் பற்றி பேசுவதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருடர்களை பிடிக்கும் பொறுப்பு பொன்சேகாவிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கூறுகிறார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் திருடர்களை பிடிக்கும் பொறுப்பு ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு இருப்பதாகவும் வேறுவருடனும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒப்பந்தம் செய்யவில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். இன்னும் மோசமான நிலைமை ஏற்படும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே பொருளாதார நெருக்கடி நிலைமை எதிர்வரும் மாதங்களிலே மேலும் மோசமடையும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்கள் கேட்பதற்கு பதிலளிக்க வேண்டும், பிரச்சனைகளை மூடி மறைக்கக்கூடாது என நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மஹிந்தவை நீக்கினாலும் நாமலுடன் 100 MPக்கள் எதிரணிக்கு செல்வார்கள் பொதுஜன பெரம்பினுடைய பின்வரிசை MPக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கினார். முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்படுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவனுடைய பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதே நேரத்திலே டாலர் மற்றும் ஜூரோ பவுன்ஸை நன்கொடையாக வழங்குங்கள் என இலங்கை மத்திய வங்கி கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்தியாவினுடைய உதவியை உடனடியாக நாடுங்கள் என்று கோரப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை சனத் ஜெயசூர்யா வைத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அண்மை நாட்களிலே போராட்ட களங்களுக்கும் அவர் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்திலே உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். இந்திய உதவியில் வடக்கிலே பாரிய கடல் பாசி திட்டம் ஒன்று இடம்பெற இருப்பதாகவும் இந்திய அமைச்சுக்கு அமைச்சர் டக்ளஸ் நன்றி தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ரம்புக்கனையிலே 15 வயது சிறுவனை துரத்தி துரத்தி சுட்ட போலீசார் படுகாயமடைந்ததாக தாயார் தெரிவிப்பு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. ரம்புக்கனை பிரதேசத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்திலே அந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டிலே 2 பிள்ளைகளுடைய தந்தை ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே நேரம்
பதினைந்து வயது மாணவன் ஒருவரும் இந்த துப்பாக்கிச் சூட்டிலே காயமடைந்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்குகள் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை கடந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது வடக்கும் ஸ்தம்பிதம் பணிப்புறக்கணிப்பால் என்று தலைப்பிடப்பட்டு வடக்கில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 1000 மேற்பட்ட தொழிற்சங்கங்களுடைய அழைப்பின் பேரிலே நாடு முழுவதிலும் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வடக்கு மாகாணமும் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது. இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. OLAL பரீட்சை திகதிகள் இப்பொழுது வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பான செய்திகள் நாங்கள் ஏற்கனவே ஒரு சில தினங்களுக்கு முன்னரும் பார்த்திருந்தோம். பல விபத்திலே ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார். ஜனாதிபதியுடனான சந்திப்பு சுயாதீன எம்பிக்கள் பங்கேற்பார்கள் என்றும் சுதந்திர கட்சி நேற்று அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே 550 கோடி மதிப்பிலான மருந்துகள் இப்பொழுது இலங்கையை வந்தடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பணி புறக்கணிப்பால் முற்றாக முடங்கியது நாடு. நாடு முழுவதிலும் போராட்டங்கள், போக்குவரத்து சேவை பாதிப்பு, வங்கி சேவைகள் நடக்கவில்லை, பாடசாலைகள் மூடப்பட்டன, அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லை, வர்த்தக நிலையங்களுக்கு பூட் என்று உபதலைப்புகள் இடப்பட்டிருக்கிறது. அதற்கும் 1000 மேற்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் நேற்று ஒன்றிணைந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி புறக்கணிப்பு தொடர்பான அந்த செய்தி விரிவாக செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடையே போராட்டங்களால் நிறைந்திருக்கிறது காலி முகத்திடல். அதன் அந்த காலி முகத்திடலிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இளநாடு பத்திரிகையிலும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. இதனை தினக்குரல் பத்திரிகையிலும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்திலே அமைச்சுக்களுக்கான விடயங்கள் வர்த்தமானிலே அறிவிப்பில்லை, குழப்ப நிலையிலே புதிய அமைச்சர்கள் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. நகரங்களுக்கு மட்டும் எரிவாயு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நகரப்பகுதி மக்கள் விறகுகளை பயன்படுத்த முடியாத கட்டத்திலே அவர்களுடைய அந்த வீட்டு திட்டங்கள் இருக்கும். அந்த நேரத்திலே அவர்களுக்கான எரிவாயுக்களை வழங்குவது தொடர்பாக முடிவெடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாயவுக்கு எதிரான நம்பிக்கையில்லாத பிரேரணை தயார் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவுக்கு எதிரான நம்பிக்கையில்லாத பிரேரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தயாரித்துள்ளார். பாராளுமன்றம் கூடியதும் இந்த பிரேரணை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே உட்பக்க செய்திகளிலே வளர்த்த கடாக்கள் மார்பிலே பாய்ந்த நிலையில் மஹிந்த என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அலசல் தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அமெரிக்க தூதரக வாகனம் மோதி வவுனியாவிலே இளைஞர் ஒருவர் காயமடைந்திருக்கக்கூடிய செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே பேரறிவாளன் விடுதலை, அதிகாரம் யாருக்கு என்பதை தெளிவாக அறிவிக்க கெடு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு இது தொடர்பாக முடிவெடுப்பதா அல்லது மாநில அரசு இது தொடர்பாக முடிவெடுப்பதா என்கின்ற இழுபறி நிலை நீண்ட நாட்களாக இடம்பெறுகின்ற பொழுது இவ்வாறான செய்தி இந்திய செய்தி பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பொது முடக்கத்தினால் நேற்று முற்றாக முடங்கிய வவுனியா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்கின்ற செய்திகளும் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கட்சி அலுவலகத்துக்கு முன்பாக அரசுக்கு ஆதரவு வழங்காது என்கின்ற அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மஹிந்த ஒருபோதும் பதவி விலக மாட்டார் என சிபி ரத்நாயக்க திட்டவட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. பிரதமர் பதவி துறப்பதற்கு சிலர் தடையாக உள்ளனர் என ஆளுங்கட்சி எம்பி தகவல் வழங்கியிருக்கிறார். நாட்டுக்காக பிரதமர் பதவி துறப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அந்த பதவியை துறப்பதற்கு தயாராகவே இருந்தாலும் அந்த முடிவை எடுப்பதற்கு பிரதமருக்கு சிலர் தடையாக உள்ளார்கள் என்கின்ற சந்தேகம் நமக்கு ஏற்பட்டுள்ளதாக லலித் இலாவல தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் துறைமுக நகருக்குள் சென்ற 33,000 லிட்டர் எரிபொருள் தீவிர விசாரணை ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரசுக்கு எதிராக போராட்டம் சாணக்கியனுக்கு மன்று தடை வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.